ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபைனலாக CS25C01 பேப்பர் பார்த்தீங்களா, ப்ரோக்ராமிங் சி. இதில் இந்த பிக் கொஸ்டின் இருக்கு பாருங்க, இந்த 20 கொஸ்டினை ஃபைனலாக நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லையான்னு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணீங்க. அப்படி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு தடவை என்னன்னு பார்த்துருங்க. நாளைக்கு எக்ஸாமில் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க, எக்ஸ்பிளைன் தி ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ப்ராப்ளம் சால்விங் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அல்காரிதம் டிசைன் பிரின்சிபல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் சூடோகோடோட ரூல்ஸ் அதில் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இன்டராக்டிவ் மோட், அப்புறம் ஸ்கிரிப்ட் மோட் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் நெஸ்டட் லூப்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராம் எழுதுகிற மாதிரி ஒன்று ஃபிபொனாச்சி சீரிஸ் வச்சு நமக்கு கேட்குற வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா சிம்பிள் கால்குலேட்டர் என்னன்னு உருவாக்க சொல்லலாம். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா செக் தி ப்ரைம் நம்பர், இல்லாட்டி மேட்ரிக்ஸில் அடிசன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு சி ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஏன்னா சி ப்ரோக்ராம் வச்சு 2 questions இல்லை 3 questions கூட நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ஃபிபொனாச்சி சீரிஸ் வச்சு வரக்கூடிய அந்த சி ப்ரோக்ராமை நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரிக்ரெஷன் இன் ஃபிபொனாச்சி சீரிஸ் அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 1 and 2 dimensional அரே இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் பாயிண்டர்ஸ் அண்ட் அரேஸ், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் தி ஸ்ட்ரக்சர் இன் சி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் ஃபைல் அண்ட் பைனரி ஃபைல், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டெக்ஸ்ட் ஃபைல் அண்ட் பைனரி ஃபைல். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் ஃபைல் பாயிண்டர் அண்ட் தயர் ஆப்ரேஷன்ஸ், சரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் இன் சி, இதுவும் முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் எனி ஃபைல் சின்ஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஹெட்டர் ஃபைல்ஸை பற்றி தெளிவாக அதை பார்த்துங்க அந்த டாப்பிக்கை. அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ், அதுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் இட், சரியா அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் தி லூப்பிங் ஸ்ட்ரக்சர் இன் சி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம், சரியா இதை தெளிவாக பார்த்துங்க. கண்டிப்பாக நமக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரியா. அதனால் இந்த கொஸ்டின்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற கொஸ்டின்ஸை ரீகால் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.